சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த ஹெட்லைன்ஸ் டிவிக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தினை சொல்லிக் கொள்கிறேன். பல ஜோஷியர்களை உருவாக்கிய பெருமை ஹெட்லைன்ஸ் டிவியை மட்டுமே சாரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது எனக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ஹெட்லைன்ஸ் டிவிக்கும் மனமாற நன்றியை சொல்லி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020 சனி பகவான் 2020 2023 வரை எந்த ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். அதாவது சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் தனுசில் அமர்ந்து பல ராசிகளுக்கு நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்த சனி பகவான் இப்பொழுது மகரத்திற்கு சென்று எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். சனிப்பெயர்ச்சி 2020 முதல் 2023 வரை சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அடைகிறீங்க. சர்வரி ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் 27 அதிகாலை 5:22 மணிக்கு சனிப்பெயர்ச்சி நிகழ உள்ளது. அதாவது தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் செல்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சியால் பார்த்தோமேயானால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் 4 ராசிக்காரர்களுக்கு என்ன பாதிப்பு கிடைக்கப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப் போகிறது, பரிகாரம் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை நாம் காண இருக்கிறோம். சிம்மராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி 2020 என்னென்ன பலன்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பதை பார்த்தோமேயானால் இனி தொட்டதெல்லாம் ஜெயம்தான். இதுநாள் வரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வேலை அமையும். வேலைக்கு ஏற்ற சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு புதிய வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும். வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். தடைபட்ட காரியங்கள் எளிதில் கைகூடும். என்ன சார் எடுத்த உடனே வேலை வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே சிம்மராசிகாரர்கள், அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணால் பெரிய லாஸு, வேலைக்கு போனால் சொன்ன சம்பளம் கைக்கு வரலை. மிகப்பெரிய திண்டாட்டத்தில் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகிறது. ஆஃப்டர் சனிப்பெயர்ச்சி இந்த தடைகள்லாம் நீங்கி நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்கிறேன். அதனால் அவர்கள் சந்தித்த அவமானங்கள் நிறைய, இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. சிம்மராசிக்காரர்கள் தன் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொள்வார்கள். தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் கைகூடும். வெளிநாடு செல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும்.
விசா பாஸ்போர்ட் எளிதாக வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவதிலும் முதலீடு செய்வதிலும் கவனமாக இருக்க வேண்டும். பங்கு சந்தை முதலீடுகளும் இப்போதைக்கு தேவையில்லை. பங்கு சந்தையில் சார் இந்த மார்க்கெட்டில் நம்ம இறங்கக்கூடாது சார், இறங்கினோம்னா மாட்டிப்பீங்க, அது ஒரு சூதாட்டம். இதுநாள் வரை வராமல் இருந்த பணமெல்லாம் தேடி வரும். சமுதாயத்தில் கௌரவம் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். பெண்களுக்கு நகை ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய தொழில்கள் தொடங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் சார். கூட்டு தொழில் சாதகமாக இருந்து வரும். முன்னோர்கள் சொத்து மூலம் எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு அமையும். அது எங்கேயோ இருக்கும், திடீர்னு நமக்கு கண்ணுக்கு படும், இல்லை யார் சொல்லியோ கேட்போம், நல்ல விலைக்கு வித்த உடனே எதிர்பாராத காசு கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரிகளால் எதிர்பாராத நன்மை ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் தாயாரின் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு தாயார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அந்த கண் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும். அதெல்லாம் ஒரு நல்ல முறையில் நல்ல டாக்டர்கிட்ட ஐ டாக்டர்கிட்ட கன்சல்ட்டிங் வாங்கிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம். இதுநாள் வரை இழுத்தடித்த வழக்குகளில் ஜெயிப்பீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடன்கள் அதிகரிக்கும். எதிரிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சார். புது புது பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தீர்வு காண்பீர்கள். காதல் கனிந்து திருமணத்தில் முடியும். மிகப்பெரிய விஷயம் அது. ஏன்னா அந்த சிம்மராசிக்காரன் லவ் பண்ணான்னா வெளியில் சொல்லவே மாட்டான், நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன்னு சிம்மராசி அன்பர்கள் சொல்லவே மாட்டாங்க. கடைசியில் தான் பெரிய குண்டா தூக்கி போடுவாங்க. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய சுச்சுவேஷனமான காலகட்டம். வீட்டில் சம்மதித்து விடுவார்கள். உங்கள் காதல் கைகூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடலில் தேமல் அரிப்பு கட்டி போன்ற நோய்கள் ஏற்படும். அது கரெக்டான சிறந்த முறையில் கன்சல்டிங் எடுத்துக்கணும், இல்லைனா பெரிய மிகப்பெரிய சச்சரவுகள்லாம் வைக்கும். ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் சூழ்நிலை அமையும். எட்டாம் வீட்டை சனி பார்வையிடுவதால் போக்குவரத்து வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை. எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் சென்று வருதல் வேண்டும். வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடியுங்கள். சனி பகவான் ஏழாவது பார்வையை விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையற்ற பண விரயம் பொருள் நஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத பணம் வந்தாலும் அதனை கவனத்தோடு செலவு செய்யவும். பாதிப்புகள் குறைய குச்சனூர் சென்று சனிக்கிழமைகளில் அங்கு அருள்பாலித்திருக்கும் சனி பகவானை வணங்கினால் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது ஐதீகம். சிம்மராசி அன்பர்கள் இந்த மேற்கண்ட பலன்களை பார்த்து பயப்பட வேண்டாம். சனி பகவானையும் தர்பாரண்யேஸ்வரரையும் வணங்குவது மிகப்பெரிய விசேஷம். இந்த சனி பகவான் இந்த ஒரு ஒரு சில ஆப்ரேஷன்லாம் வரும்னு சொன்ன இல்லையா, சொன்ன உடனே நிறைய பேர் பயந்துருவாங்க சார். அதுக்கு பயப்படாமல் இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? சனியை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? ஈஸ்வரன். எல்லாருக்குமே சீஃப் செக்ரட்டரி யார் தெரியுமா? கணபதி. முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவருக்கு அடக்கம் கணபதிக்கு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குவதும் அவர் துதி பாடுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம். உங்களை அடுத்த கட்டம் அவர் அழைத்து செல்வார். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், பயப்பட வேண்டாம், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும்.
வணக்கம்.